பணத்தை வச்சு. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இல்ல, நான் வண்டியில இல்ல, மெர்சல் டைம்ல இருந்து எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துதான் இருக்கேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, மெர்சல் வந்துட்டு தீபாவளி போட்டாங்க, இந்த லூசு குதி வர வரன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஓடிட்டான். அப்புறம் இதேதான் சர்க்கார் வந்துட்டு போட்டான், ஒண்ணு லாப்பி தீபாவளின்னு போட்டான்டா, பைக்கை திருப்பின்னு ஒரு குண்டா மாமன் போனான் போயிருக்கும். அதை விட பெரிய கண்டென்ட் நான் வாழ்க்கையிலே பாக்கல. இப்ப மட்டும் போனிக்கு அப்புறம் மட்டும் பொங்கல்னு போட சொல்லலாம், இன்னும் மஜாவா இருக்கும். என்னது டீச்சர் வந்துட்டு போயிடுவான், ஒரு ரிலீஸ் டேட்ல நிக்க துப்பு இல்லாத பாடு, வாரு புண்டை கேக்குதா வாரு. ஏ இல்லடா, யூனிக் ஆக்டர்ஸ் பாட்டிக்கேன்னு வச்சு போட்டு இருக்காங்கடா. டேய் வரட்டும்டா வரட்டும் அடி. இல்லடா பீஸ் இல்ல இல்ல உரிசன் சொல்லிட்டா, இல்ல இல்ல அந்த சைடு கிராமத்துக்கார ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அங்க போய் ஆட் தரணும்னு கேட்டு போறான். ஏய் அந்த புண்டை ஏதோ வந்தா இருக்கட்டும், நாங்க தலடா அப்படிட்டு போய்டும். நீ அந்த ஜெயத்ரிக்கு அக்செப்ட் பண்ற ஸ்பீக்கர், ஜெயத்ரிக்கு அக்செப்ட் பண்றா சங்கர், எனக்கு எந்த ரிக்வெஸ்ட்மே வரல. நான் எனக்கு போட்டிருக்கான்ல உண்மையடா. இரு இரு, அது வந்து நான் அவனுங்க டேகுலேயே போய் பார்த்தேன் மாம்ஸ், சரியா 15.6K 18.6K 22.2K இதுதான் அவங்க போட்டிருக்க ட்வீட்டே, அவனுங்க பசங்களே போட்டிருக்கானுங்க சரியா. 40K சொல்லி ஒருத்தன் கூட ட்வீட்டு போடல, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 40K சொல்லி ஒருத்தன் கூட ட்வீட்டு போடல. 40K யூனிக் ஆதர்ஸ்லே நான் 40K கூட போட்டு சர்ச் பண்ணல. துணி இரு ஒரு நிமிஷம், துணிவு ஹேஷ்டாக் போட்டு யூனிக்னு மட்டும்தான் அந்த அந்த வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணேன், அதுல 22.2K 18.6K மட்டும்தான் இருக்கு. 40K இந்த நாய் கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாய்க்கு எல்லாம் போட்டிருந்தான அதை எனக்கு லிங்க், அந்த லிங்க் ட்வீட் லிங்க் அனுப்பு, நான் இப்பவே டேக்வா இருக்கு வரேன் அப்படின்னு சொல்லாம தான் போனேன். ஆனா அவன் உஷாராயிட்டான், உஷாராயி எனக்கு ரிக்வஸ்டே தரல, எனக்கு அப்புறம் வந்தவனுங்க எல்லாம் குடுக்குறான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேக்குது, இல்ல இல்ல நான் தான் சொன்னேன் அஜித் ஃபேனர், அஜித் மாதிரி தற்கூரியா இருக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். அலெக்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்டா, மனோஜிக்கு இந்த போட்டோ அனுப்பி விட்டோம்டா, எல்லா கண்டிஷனும் ஓகேவா, டாக் வேற வரீங்களான்னு கேக்குறேன்டா. ஏய் அலெக்ஸ் மனோஜ் இன்னும் ஒரு அலெக்ஸ் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு, கிளாஸ் வரணும்னு சொல்லு. ஏய் இல்ல இல்ல அவன் என்ன சொல்றான் பாரு, ஏன் சொல்லுவான் சார் என்னாச்சு. டேய் டேய் இல்லடா, இவனுக்கு மனோஜிக்கு அனுப்பி விட்ட அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் ஓகேவா, டாக் வேற வரீங்களான்னு கூப்பிட்டுக்கிட்டு அஜித்துக்கு ஃபேன் வந்துட்டு எப்பெல்லாம் மாறிடிக்க வேண்டியது இருக்கு பாரு. நான் சொல்லிட்டேன் நம்ம சைடு வந்து சில பேர் சீரியஸா போடவே மாட்டாங்க. ஏய் டேய் நமக்கு கண்டிப்பா யூனிக் ஆதேசம் பொட்டன்ஷியல் ரீச் இருக்கும்டா, அது போதும். அவங்க கவுண்ட் கேக்குறாங்க, நீ திரும்ப போயிட்டு பொட்டன்ஷியல் நான் சொல்லிட்டேனே, கவுண்ட் நீங்க போட்ஸ் அடிச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கே தெரியும், அப்ப அதனால தான்டா பயப்படுறா நீங்க. நான் இவ்வளவு நேரம் ஸ்பேஸ்ல தான் கத்திட்டு இருந்தேன், புதுசு கிடையாது, எல்லாருமே கூட பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். நாட்டுங்க
அதான் ஏதோ ஒரு இல்லடா ஏதோ ஒரு போட்ட பையன் கேட்டான்னு சொல்லிட்டு ஓத்தனம் போனேன் வச்சு நம்ம யாருமே காரி துப்போம் யாரா அந்த போட்டன்னு கேட்பான். யாரா இல்ல டேக் வர யாருன்னு யாரு கூப்பிட்டா அவனுங்களுக்கு நேத்து நடந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு நஞ்சு போச்சு அவங்களுக்கு அதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாரு அவனுங்க ட்ரிகர் ஆகி அவனுங்க மெயின் ஐடியில போட்டுறாங்க பாரு 6 PM இருக்குன்னு. இதே எங்க சைடு மெயின் ஐடி எல்லாம் இறங்கினாடா உங்களுக்கு புண்ட பொளந்துடா. எங்க சைடு ராம்குமார் இறங்கினா உங்க சைடு புண்டே ஓல்க எல்லா புண்டையும் கிழிஞ்சு போயிரும். இல்ல இல்ல ராம்குமார் நேரா வந்து ராம்குமார் சூப்பர் பூச்சி தூங்குவானுங்க ப்ரோ கொஞ்சம் தொடங்க ப்ரோ ப்ரோ கொஞ்சம் பொங்கல் வராது சத்தியமான ஒரு சத்திய புண்டே இல்லடா இதுல சத்தியான ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஈவினிங் 6 PM டாக் இல்லடா அதான்டா இல்ல 6 மணிக்கு வாருவா 6 மணிக்கு வாருவான்றான் கடைசில என்ன தரமா போடுறானோ வாரி ட்வீட் போட்டுருக்கேன் அது ஆர்டி மட்டும் பண்ணிடுங்க. இல்ல மச்சான் இரு கடைசில என்ன தரமா அவன்ட்ட இல்ல இரு அவனுக்கு டாக் நேம் என்ன தரமா இருக்கும் வானது துணிவு பொங்கல்னு போடுவான் போட்டை இதுக்கு போய் கூட சேர்ந்து நம்ம போட்டோ வச்சுக்க நம்பாருங்க ஷெட்யூல் ட்வீட்டோட லைக்ஸ் அடிக்கிறதுக்கு வக்கு கிடையாது இதுல டாக் வருண்டே. என்னது தேவையில்லாத வேலை பாக்காதீங்க பக்காடுன்னு ஒருத்தருக்கான் பவன் கல்யாண் பேன் ஒருத்தருப்பான் அந்த பாடுதான் ஆரம்பத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு ஆர்மியில ரெண்டு பேர் இருக்கானுங்க அவனுக்குதான் இந்த கோடிங் வேலை பாக்குறது அஜித்த ஒரு பையன் கூட மதிக்க மாட்டான் போஸ்டர்ல நாய் மூத்த ரெஸ்ட் போகுது இதுல வேற தெரிஞ்சு புரியல அது அது ஒண்ணும் இல்ல நமக்கு போனோம்னா இதுக்கு மேல நியூ டாக் அவனுக்கு யோசிக்கணும் அதனால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல சொல்றாங்க. நீ எதுவும் கண்டுக்கிற விடுறா போட்டு போட்டுடா தனியா சண்டே பொழப்பில்லன்னு போடுறேன் போட்டு இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணு கேட்டுக்க இவனுக்கு வந்துட்டு டாக் டாக்னு சொல்லிட்டு கடைசியில் என்னத்தம் போடுவான் துணிவு பொங்கல் சார் வருது சார்னு போட்டுருவான் அது பேர் வேற எதுவும் இருக்கு அது பேர்
ஞாத்திக்கமா அவன் வேலையை செஞ்சுட்டு தூங்குவான் பார்த்தா என்ன தேவையா போயிடுங்க வாயை கைக்கிட்டு வந்து ஊந்திக்கிட்டு இருக்கானுங்க கிறுக்கு கோயில். எனக்கு டவுட் இல்ல, இவங்களாம் அங்கிள் தானே, ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை பொண்டாட்டி கூட எல்லாம் படுக்கவே மாட்டீங்களா? அஜித்தோட சட்டை கட்டி பார்த்தேன்னு விஜய் சேதுபதிக்கு இருக்கிறத விட அதிகமா இருக்கும் போல் இருக்குது விக்ரம் படத்துல. ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல நேத்து தான் கல்யாணம் ஆச்சுட்டு, அங்க ஒருத்தன் நம்ம வயசுலயே புள்ளி வச்சுக்கிட்டு டேக் போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல ஞாயிற்றுக்கிழமை கேக்குற வார்த்தை எல்லாம் எவ்வளவு இனிமையா இருக்குது. துணிவு பொங்கலுக்கு வருதுடா, எங்ககிட்ட ஆர்த்தர்னாலும் நாங்க மாசுடா. யாரு போட்டு அடிங்கடா, டேய் டேய் ஃபிரண்ட்ஸ் இத போட்டு மேல ஷேர் பண்ணிருங்க பாரு, இவனை போட்டு அடிங்கடா. 22K தான்டா அவனுக்கு யூனிக் அதேஸ், 40K சொல்லி எடிட் பண்ணி போட்டுருக்காப்ல. திரைத்தீப்பிடிக்கும் பாட்டு அஜித்துக்கு போட்டு விட்டா இந்த பயிற்சி அவனுக்கு யாருமே போட்டானுங்க. செம்ம டென்ஷன் அந்த பாட்டை பத்தி பேசாது, அது கேக்கும் போதெல்லாம் நெல்சன் அப்படியே அடிச்சு கொல்லணும் போலதான் இருக்கிறது. உலகத்திலே அது மூக்கை கிட்ட கேமரா வச்சு ஒருத்த இன்ட்ரோ காட்டுவானா, அதுவும் அந்த நாலு மீசைய பார்த்த எவன்டா பாப்பான். புண்டாமவன் கண்ணிக்கல சிக்ஸ் பேக் இருக்குன்னு கண்ணாடி போட்டான், மூஞ்சில சுருக்கம் இருக்குன்னு தாடி வளர்த்தான், வேற என்னடா பண்ணும் உனக்கு தொப்பை. இன்னொன்னா இல்ல அதான்டா இல்ல, இப்ப டாக்கிங் இல்ல டாக்கிங் டவுன் பாத்தீங்கன்னா பொன்னின் சொல்லணும் நானே வரும் அந்த மாதிரிதான் போயிருக்குது. என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்ப நீ அடிக்கிறேன்னு நான் 50 கூட அவங்க அடிப்பேன், ஏன்னா 10 வந்துட்டு அதுக்கு மேல வரலனாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கவுண்ட் தான் முக்கியமா. அதைத்தான்டா நான் சொல்றேன், அவங்க விடாம எனக்கு என்ன டவுட்னா யூனிக் காத்தர் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அது எப்பனே தெரியல. பாட்ஸ் தான் ஒண்ணும் இல்ல சார், இல்ல போனி கபூர் கமெண்ட்ல போயிட்டு சப்பனாம் பாரு விடிய விடிய அந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து யூனிக் காத்தர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சொல்லுவாப்ல டேய் இது இதுக்கு ரிப்ளை பண்ணி விட்டுறா, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கான் பாரு, நான் ஒரிஜினல் வெர்ஷன் போட்ட போது சிரிச்சிட்டு இருக்கா, இதுக்கு ரிப்ளை பண்ணி விட்டுறா. ஆ சரி ரிப்ளை பண்ணிட்டு மேல ஷேர் பண்ணி விடு உலந்தல. இங்க உட்காந்து அங்க போயிட்டு வழக்கு பிடிச்சிருக்கான் யாருடா, எடிட் பண்ணிட்டு வந்துட்டான்டா.
அந்த புண்டாமணி ஏகே டாட் ஒண்ணு சொன்னான் தெரியுமா, எங்க அஜித் வந்து குண்டா இருப்பாரு ஆனா படத்துல வந்துட்டு ஒல்லியாயிடுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆர்மில ஒண்ணு ரெண்டு பேர் லூசு குதினா பரவாயில்ல, மத்த ஆர்மியும் லூசு குதியா இருக்குது. அடுத்த வருஷம் சம்மருக்கு வர வேண்டிய படம், அடுத்த வருஷம் எப்பயோ வர வேண்டிய படம் எல்லாம் ரிலீஸ் டேட் சொல்லிட்டான், அப்புறம் ஏன்டா தொடர் நடிங்க உட்காந்துக்கறானே தெரியல. அவ்வளவு சிவகார்த்திகனே பாத்தீங்கன்னா இல்ல தீபாவளி போஸ்டர் விட்டு பிம்பிலிக்கு பிளாப்பினான்னு சர்தார் வந்து ரிலீஸ் டேட் சொல்லிட்டான், இன்ன வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணல ஆனா டேட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டான். இல்ல தளபதி கிட்ட புடிச்சதே இல்ல, தளபதி கிட்ட புடிச்சதே என்ன தெரியுமா, ரிலீஸ் டேட் போட்டா மாத்த மாட்டாரு என்ன பெரிய படமா இருந்தாலும் சரி எந்த பாடம் இருந்தாலும் சரி மாட்டாரு. என்ன அந்த திரைப்படத்துறை எல்லாம் இருக்கானுங்கல்ல அவனுக்கு வந்து இப்ப ஒரு படம் போறான் 100 ரூபாய் போடுறானா 150 ரூபாய் லாபம் பாக்குறானு, விஜய் படத்துல வந்து 200 ரூபாய் லாபம் பாப்பானுங்க, அது டேட்டு போஸ்ட்பான் பண்ணா இவனுக்கும் அடிவாங்க, அதனால இவனுங்களே விட மாட்டானுங்க, தியேட்டர்காரங்களே விட மாட்டானுங்க, சொன்ன டேட்ல எங்களுக்கு விடுங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு நச்சரிப்பானு. மனோஜ் நீ வந்து எஸ்எஸ் எடுத்து போட்டு உங்க பசங்க டாக் வேறு வர மாட்டாங்க ஏன் பொங்கலுக்கு வர மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காரு ரஜினி முருகன் படம் போட்டானுங்க. ஓ அது அத அஸ்ட் போனே தம்பி நம்ம போட்ட போடுகை அப்படியே வளரிட்டானுங்க பேரு. கரெக்டா அந்த சீன் வருது எனக்கு பார்த்த உடனே இதான் மைண்ட்ல ஸ்லிப் சைக்காச்சு, இன்னைக்கு அதான் பண்ணிருக்கானுங்க அதையாவே வளர. இல்ல இல்ல டே நான் உனக்கு ஓப்பனா சொல்லட்டுமா, அஜித்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கிளாசிக் வரதுன்னு தெரிஞ்சுதான் ஊர் சுத்தினுக்கான், இந்த பொட்டைங்க தான் லூசு குத்து மாதிரி வருஷ வருஷம் கத்தினுப்பாங்க. இவனோட மெசேஜ் எல்லாம் யோசிச்சு பாரு, குட் மார்னிங் துணிவு, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் துணிவு, சாப்பிட்டியா துணிவு, எப்படி இருக்க துணிவு, ஒரு டாக் போடானுங்க மேல இருந்து ஷேர் பண்ணுங்க பாரு, ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஒருத்தன் போட்டுருக்கான் அதை அடி எல்லாரும் பாருங்கடா அடி பண்ணிடா. சரியான தக்லீஃப் தெரியுமா, அவன் போஸ்டர் விட்ட 24 மணி நேரம் கூட அவள்டா வந்துட்டா அங்க ஒருத்த போட்டோ எடுத்து ஒரு நாள் 40K சொல்லி சுத்துறான் எடிட் பண்ணிட்டு. இல்ல இன்னும் ஒரு 1 வீக்ல பாரு அனிருத் தளபதி ஷாருக் கான் போட்டோ வரும்.
என்ன தகுதி வராது எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் நீ ரீசன் எடுத்து வை தாராளமா வர இது நீங்க பொண்ணுகிடா இதனால தான்டா அவர் அஜித் தாராளமா அஜித் ஃபேனர்கள் எல்லாம் சில தகுதி வேண்டா செயின் அரக்கணும் சமோசா திருடணும் தயிர் திருடணும் ஸ்கேம் பண்ணணும் இல்ல 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 அட திருட்டு கூதியா சொல்லிட்டு போங்களேன் எதுக்கு இவ்வளவு லிஸ்ட் இல்ல இல்ல முக்கியமா மண்டையில மூளை இருக்க கூடாது மண்டையில மூளை இருக்க கூடாது இது ஒரு நாள் இருந்தானே போல அந்த ஷீட் கூப்பிட்டு நம்சே பிகி லேக் ஸ்பேஸ் போட்டுருக்காருயா அரே இந்த இந்த வார்த்தை இங்க கேட்ட மாட்டாங்க ஏகேஜி ஏகேஜி டேய் அவனா சரி வாங்க பொண்ணுன்னு சொல்றாங்க சண்டை ஓடுதாங்க